என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யானையும் எறும்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதல் பண்ணாங்களாம். ஆனால் எறும்போட வீட்டில் அந்த காதலை ஒத்துக்கவே இல்லையா. எறும்பு உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னிச்சான். அதை கேட்டவுடனே அதிர்ச்சியாகி எறும்போட அப்பா அம்மா மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டாங்களாம். அப்படி அந்த எறும்பு என்ன சொல்லியிருக்கோம்? யானையோட குழந்தை என் வயித்துல வளருதுன்னு சொன்னிச்சான். காதலுக்காக அம்மா அப்பாவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பொண்டாட்டி பிள்ளைங்க மருமகளை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? அங்க நிக்கிறாரு நம்ம தலைப்பு. என்னைய ஏன்னு கேட்க ஆள் இல்லை அப்படின்ற வாக்கியம் வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். யங்கா இருக்கும் போது திமிராவும் வயசான பிறகு பரிதாபமாகவும். புருஷன் கூட தன்னோட பொண்டாட்டிய அழகில்லைன்னு கிண்டல் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு பையனும் தன்னோட அம்மா அழகில்லைன்னு சொன்னதே இல்லை. ஆண்கள் மலையில் நலையிறதும் வெயிலில் காயறதும் பணத்து மேலே உள்ள ஆசையினால இல்லைங்க, அவங்க மனைவி குழந்தை மேலே உள்ள அன்புனால மட்டுமே. தன்னோட குழந்தை தொட்டிலில் தூங்கணும், தன்னோட மனைவி கட்டிலில் தூங்கணுன்றதுக்காக ஒரு சில ஆண்கள் தரையில் தூங்குறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அன்பான வார்த்தைகள் மட்டும், முக்கியமாக தன்னோட குழந்தைகள்கிட்ட இருந்தும் தன்னோட மனைவிக்கிட்ட இருந்தும் வர அந்த ஒரு 10 நிமிஷம் ஃபோன் கால் தான் அவங்களோட லைஃப். முடிஞ்ச அளவுக்கு அதை அவங்களுக்கு முழுமையாக கொடுக்க பாருங்க. வாழ்க்கையில் வட போச்சேன்னு நினைக்கிறத விட வடையோட போச்சே அப்படின்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்ணு தெரியலன்னு கண் டாக்டரை போய் பார்த்தேன். அதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கு. கண்ணு தெரியலன்னு போனா அவரு என் கண்ணை டார்ச் லைட் அடிச்சு பார்க்கறாரு. காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எப்பயும் போல நீங்களே சொல்லுங்க. கைய வேகமா ஓங்கி மெதுவா அடிச்சா அது காதலி, கைய மெதுவா ஓங்கி வேகமா அடிச்சா அதுதான் பொண்டாட்டி. ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, 30 வயசுக்கு மேல சுடிதார் எல்லாம் பெண்களுக்கு தடை செய்யணுமா, ஏன்னா பாட்டி யாரு பேத்தி யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையா. நம்மளை கடிச்ச எந்த கொசுவுமே மாஸ்க் போடல, அப்பனா கொரோனா கொசு ஒன்றும் பண்ணாதா? சில பெண்கள் கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்குள்ள வரும்போது இருக்கும் ஒரு பவ்யம் இருக்கே, அட 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 அட, அத திரும்பவும் கண்ணால் பார்த்த கணவரும் இல்லை கடவுளும் இல்லை.
வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கும். உண்மை என்னன்னா, கடைசி வரைக்கும் அது கனவாகவே இருக்கும். நீங்கள் மட்டும் எப்படி கவலையே இல்லாமல் இருக்கீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒரு பிரச்சனை இருந்தால் கவலை பண்ணலாம், ஓர் ஆயிரம் பிரச்சனை இருந்தால் எதை நினச்சி கவலைப்படுறது? நல்லவங்க சிரிப்பில் கடவுளை காணலாம். அதுக்காக எனக்கு கால் பண்ணி என்னை சிரிக்க சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? ஆமாம், இது எந்த ஊர் நியாயம்? அடுத்தவங்க காலை மிதிச்சுட்டு ஐயோ அப்படின்னு உங்கள் கைக்கு முத்தம் கொடுக்குறீங்க. வாழ்க்கையும் பிரேக் பிடிக்காத வண்டியும் ஒன்று. நம்ம ஒரு பக்கம் திருப்புனா அது ஒரு பக்கமாக போகுது. நம்மளோட டைம் பாஸுக்கு ரேடியோவும் டிவியும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கடவுளோட டைம் பாஸுக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு போல இருக்கு. என்ன ஒரு விளையாட்டு கட்டுறாரு! நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க? நானும் அப்படி தான் நினச்சேன். கேக்குக்கு ஏன் கேக்குன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? தெரியல, நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் கேட்கறதுனால தான் அதுக்கு பேரு கேக்கு. வர வர ஃபோன் யூஸ் பண்ணவே போர் அடிக்குது. ஒருவேளை நம்ம திருந்திக்கிட்டே வரோமோ? மத்தியான நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குகிறீர்களா? ஆயுள் குறையலாம் என்கிறது முக்கிய ஆய்வு. இது மட்டும் உண்மையா இருந்தா நாலாம் செத்து 10-15 வருஷம் ஆயிருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.